அருப்புக்கோட்டை அருகே ரியல் எஸ்டேட் அதிபர்கள் ஓடையை ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அதை அகற்றும் வேலைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டாலும் பணிகள் அரைகுறையாக நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேட்டு தொட்டியாங்குளம் கிராமத்தில் அதிகளவு விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்குள்ள கண்மாய்க்கு பாளையம்பட்டி தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து ஓடை வழியாக மழைக்காலங்களில் தண்ணீர் செல்கின்றது. அரசுக்கு சொந்தமான இந்த நீர்வழி ஓடை அருகே ரியல் எஸ்டேட் அதிபர்கள் சிலர் பிளாட் அமைத்து உள்ளனர். இதற்காக ஓடையை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் மண்ணை போட்டு மூடி அதன் மேலே சாலை அமைத்து உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் ஓடையில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் ஓடையில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றாமல் அரைகுறையாக பணிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனா்.